வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நாளைக்கு இன்றைக்கி என்ன மென்ஷன் பார்த்தீங்கன்னா, லெவன் ஸ்டார் வர்சஸ் பிஜேஎம் பாய்ஸ். லாஸ்ட் வின் பண்ணி நம்ம பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கதிரவர் இறங்கியிருக்கார். வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பாலா இல்லைங்க, ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. அருமையான ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கில் ரகுபதி அவர்கிட்ட கொடுக்குறாரு. பக்கத்தில் ரகுபதி என்ன பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் பால் நம்ம அந்த ஃபஸ்ட் பாலே மேலே தூக்கியிருக்காரு, அவுட்டுங்க. வந்த ஃபஸ்ட் பாலே கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க, பாவங்க. பார்க்கல அடுத்த பேட்ஸ்மேன் நம்ம தினேஷ் இறங்கியிருக்காப்புல, பார்க்கல தினேஷ் அடிப்பாரலேன். இந்த ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரெயிட்டில், கேட்சுக்கான முயற்சியா இல்லைங்க, கேட்ச் மிஸ் பண்ணி ஒரு போன்ஸ் ஒரு போர் போயிருக்கு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறான். ஒரு ஒயிட் பால் அடுத்த பால் போட்டு வந்திருக்காரு. பார்க்கலாம் அனத்தர் பால் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு, ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை கதிரை விட்டு கொடுக்குறாரு. பார்க்கலாம் இவர் என்ன பண்ண போகிறான். அந்த டாட் பால் அடிக்கிறார் இந்த பால். பார்க்கலாம் லாஸ்ட் பால் என்ன பண்ண போகிறான். லாஸ்ட் பால் ஒரு டே கேப்பில் தட்டியிருக்காரு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8-1. அடுத்த ஒரு பனதர் போலர் வந்துட்டார். பார்க்கலாம் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. பார்க்கலாம் வந்து ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காருங்க, விட்டாருங்க. போலேர்னு ஒரு அருமையான சட்டுங்க, சரியான சிக்ஸ் ஜஸ்ட்டில் மீட் ஆகி போய்க்குது. பார்க்கலாம் அடுத்த பால் ஒரு ஒயிட் பால் ப்ரெஷரால் பவுலர் இருக்காரு. பார்க்கலாம் அந்த பால் என்ன பண்ண போகிறாரு. கட் சார் அடிக்கலாம் மிச்சு மிஸ் ஆகிட்டாரு. ஆனால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு, ஒரு சிங்கிளுக்கான முயற்சியா. ஆமாங்க, ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கு தினேஷ் சட்டு கொடுக்குறாரு. பார்க்கலாம் நம்ம தினேஷ் என்ன பண்ண போகிறாரு. இந்த ஷார்ட் பிச் பால் அடிச்சிருக்கா ஸ்ட்ரைட்டில், விட்டாருங்க போலேர்னு சிக்ஸ். பார்க்கலாம் அடுத்த பால் என்ன பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு, ஒரு ஒயிட் பாலுங்க. அதாவது ஒரு பேக் டு பால் ரெண்டு ஒயிட் பால் இருக்கிறார். பவுலர் நல்ல ப்ரெஷரில் இருக்காரு. பார்க்கலாம் அந்த பால் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில், ஆனால் சரி லாங் போயிருக்கு. கேட்சா இல்லை சிக்ஸா, கேட்சுங்க ஒரு அவுட்டு, சரியான அவுட்டு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 31-1. அடுத்த ஓவர் போடுறதுக்கு அந்த பவுலர் வந்துட்டார். ஸ்ட்ரைக்கில் கதிரிக்கிறார். வந்து ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்துருக்காரு. அப்போ பேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் இறங்கியிருக்கேன். அந்த ஃபஸ்ட் பால் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறேன்னு. அந்த ஃபஸ்ட் பால் அடிச்சு விட்டு அப்படியே ஸ்கொயர்லாம் சரி. பேக் சைடு ஒரு பேட் லைட்டாக இதாகி ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு, அருமையான ஒரு இது. பார்க்கலாம் அடுத்த பாடி என்ன பண்ண போறேன்னு. ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சு ஒரு கேட்சுக்கான முயற்சி இல்லைங்க, கனெக்டாக மீட் ஆகல சரியா. இருந்தாலும் ஒரு சரியான குட் ட்ரை தான் சொன்னேன், செமையான ட்ரை பண்ணியிருக்காரு பவுலர். பார்க்கலாம் அந்த பாடி என்ன, நல்லா பந்து அப்படி குத்தி சரணு வந்துச்சுங்க அந்த பந்து அடிக்கிறக்குள்ளே. பார்க்கலாம் அந்த பந்து என்ன பண்ண போறேன்னு. ஒரு ஒயிட் போகணும்னு நினச்சா முதல் பட்டுருச்சு. பார்க்கலாம் அந்த பாடி என்ன பண்ண போறேன். அடிச்சிருக்கா ஸ்ட்ரெயிட்டில் இல்லைங்க, பட்டோனே தெரிஞ்சிச்சு அவுட்டுன்னு நானே வந்துட்டேன். 36 ஸ்கோரு. அடுத்த ஒரு பவருக்கு அடுத்த பவுலர் வந்துட்டார். பார்க்கலாம் ஸ்ட்ரைக்கில் இவர் அதிருக்கிற. வந்து ஃபஸ்ட் பால் அடிக்கிறக்கான முயற்சி இல்லைங்க, டாட் பால். பார்க்கலாம் அந்த பால் என்ன பண்ண போகிறான். அனர் பால் அடிச்சிருக்காரு இதில், ஒரு அருமையான சிக்ஸா, சிக்ஸுங்க ஒரு அருமையான சிக்ஸு. சரி 8 போயிருக்கு. பார்க்கலாம் அந்த பால் என்ன பண்ண போகிறான். இந்த பால் ஒரு ஒயிட் பாலுங்க, லென்த் ஒயிட். பார்க்கலாம் அந்த பால் என்ன பண்ண போகிறான். அடிச்சிருக்காரு கேப்பில் பவுண்ட்ரி, அருமையான ஷாட்டு, சரியான ஷாட்டு. பார்க்கலாம் அந்த பால் என்ன பண்ண போகிறான். ஓ சரியாக மீட் ஆகிக்குதுங்க, பட்டானே தெரிஞ்சிச்சு ஆஃப் சைடில், சரியான சிக்ஸ். போலேர்னு விட்டாருங்க. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறான். ஏற்கனவே ரெண்டு வந்துருச்சு, இந்த பால் தூக்கிக்காரு கேட்சா சிக்ஸானு. பார்க்கலாம் தேவையில்லாத விக்கெட் கொடுத்தாரு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 58-4. பார்க்கலாம் அடுத்த ஒரு பால் அடுத்த பவுலர் வந்துட்டார். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சித்தில இருக்கிறது. வந்த ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரா இல்லைங்க, ஒரு டாட் பாலுங்க. பார்க்கலாம் இரண்டாவது பால் என்ன பண்ண போகிறான்னு. ஓ இரண்டாவது பால் தொடர்ந்து பேக் டு பால் ரெண்டு டாட் பால் போட்டிருக்காரு. பார்க்கலாம் மூணாவது பால் சடிக்கிற ஒரு வெறியில் இருப்பார் இல்லைங்க, ஒரு டாட் பால். மூணாவது பால் மூணு டாட் பால் அடிக்கிறாரு. நாலு பால் நாலு டாட் பாலுங்க. பார்க்கலாம் அந்த பால் நான் சடிப்பறேன். அப்படியே லைட்டாக கேப்பில் வச்சு விட்ருக்காரு. பவுண்ட்ரி போவதற்கான முயற்சி இல்லைங்க, ஒரு பவுண்ட்ரி அருமையான பவுண்ட்ரி போயிருக்குது. அஞ்சு பால் பிடிச்ச ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. பார்க்கலாம் லாஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாங்க. லாஸ்ட் பால் ஒரு டாட் பால். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 52-4. அடுத்த ஒரு பக்கம் அந்த பாலர் வந்துட்டார். பார்க்கலாம் ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கில் பற்றி பிரதீப் அவருக்கார். வந்த ஃபஸ்ட் பாலே ஒயிட் பாலுங்க, ஒயிட் பால் தான் இருக்காரு. பார்க்கலாம் அந்த பால் என்ன பண்ண போகிறாரு. பால் டாட் பால் இது. பார்க்கலாம் அந்த பால் என்ன பண்ண போகிறாரு. அடிச்சிருக்காரு கரெக்டாக ஃபீல்ட் நின்றுருக்காரு. சொல்லி வச்ச மாதிரி விக்கெட் எடுக்கிறாங்க, ஒரு விக்கெட்டை அங்கே தான் அடிச்சிருந்த சரியான அவுட், சரியான ஃபீல்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம் அந்த பால் என்ன பண்ண போகிறாங்க. அந்த ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு ஆனந்த். பார்க்கலாம் ஸ்ட்ரைக்கர் பஸ் சத்யவேல இருக்காரு. வந்த ஃபஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாங்க, இவரே அடிச்சிருக்காருங்க ஒரு சிங்கிள். பார்க்கலாம் அந்த பால் நான் சடிப்பாரான்னு இல்லைங்க, ஒரு அடி தான் விழுந்துருச்சு. பார்க்கலாம் அந்த பால் நான் சடிப்பாரான்னு அடிச்சிருக்காரு, சரியாக மீட் ஆகல ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை தக்க வச்சிருக்காரு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 65. ஏழாவது ஓடுறதுக்கான ஒரு பவுலர் வந்திருக்காரு. வந்து ஃபஸ்ட் பாலே ஒரு அடிச்சிருக்காரு, கட்சி இல்லைங்க ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் சத்தியோட வந்த ஃபஸ்ட் பாலே அவர் தட்டியிருக்காரு சிங்கிள். பார்க்கலாம் ஆனந்த். ஓ இல்லைங்க, ஒரு மிஸ்ஃபீல்டுங்க, ஒரு மிஸ்ஃபீல்டில் ஒரு அனதர் ரெண்டு ரன் அடிக்கிறார். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சத்தியோட அவரே திரும்ப வந்திருக்காரு. பார்க்கலாம் இவர் எந்த என்ன பண்ண போகிறாருன்னு. பவுலர் போடுறாரு இல்லைங்க, ஒரு டாட் பாலுங்க, நிறையா டாட் பால் ஆகிட்டார். பார்க்கலாம் ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு இல்லை, ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க, அதனால ஒரு சிங்கிள் ஓடிருக்காங்க. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாரு. சரியான போல்டுங்க, சரியான போல்டு. பார்க்கலாம் அடுத்த பால் பார்த்தீங்கன்னா இவர் நான் இறங்குறேன் இறங்குறேன் சொல்லி கடைசி வரைக்கும் இறங்க மாட்டேன்னு நினச்சி கடைசியில் ஏதோ ஒரு வழியே இறங்கிட்டாரு. பார்க்கலாம் மற்ற ஃபஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாரு.
ஓ ஷார்ட் பிட்ச் போல அடிச்சுக்கிறேன் புள்ளே, ஒரு அருமையான ஷாட்டுங்க. பட்டனே தெரிஞ்சு எழுதி போயிடுச்சு ஷார்ட். சரி ஷாட்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 76. லாஸ்ட் போர் ஓவர் கணதர் போலர் வந்துட்டாரு. சைக்கிள் சத்தியில் வந்து ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கேட்சுங்க சரியான கேட்சு. ஒரு சேலந்து இம்போர்ட் பண்ணி ஒரு பிளேயர் பார்க்கல. பல்ராம் அவர் வந்திருக்காரு பார்க்கல. வந்து ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் அடிக்கிறாரு பார்க்கல. இந்த பேலன்ஸ் அடிப்பாரான்னு பார்க்கலாம். இல்லைங்க, ஒரு பேக்கில் போய் அப்படி ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை அவர் டூர்க்கிறாரு. இப்படி ஒரு சிங்கிள் தட்டியிருக்காரு பார்க்கல. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலந்து அவர் வந்திருக்காரு பார்க்கலாம். அவருக்கு அடிக்காரால் என்னன்னு பார்க்கலாம். இல்லையா, அப்படி அடிச்சிருக்காரு. ஒரு ரெண்டு ரன்னுக்கான முயற்சி கேப்பில் தான் போயிருக்கு. போயிருவாரா இவர்? போயிட்டாருங்க. சரியான ரன்னிங். இவர் 40 வயசு மேலே இருந்தாலும் பயங்கரமாக ரன்னிங் ஓடுறாரு. சரியான ரன்னிங் பார்க்கலாம். 3-2 ஓடுறாருங்க. அவுட் ஆகிட்டாரு. பரவாயில்ல, இருந்தால் செமையான் ரன்னிங் ஓடுறாரு பார்க்கலாம். லாஸ்ட் பால் என்ன பண்ண போகிறான்னு சொல்கிறோம். டாட் பாலோட முடியுது. 83 டார்கெட். ஓப்பர் போடுற ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் அவர் வந்திருக்காரு. வந்த ஃபஸ்ட் பாலே என்ன பண்ண போகிறாரு, வந்த ஃபஸ்ட் பாலே ஒரு ஷார்ட் பிச் போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் அடிச்சு அப்படியே ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் அந்த பேட்ஸ்மேன் கொடுக்குறாங்க பார்க்கலாம். இந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ண போகிறான்னு அந்த அப்படியே ஒரு பவுன் செட்டப் போயிருக்கு பார்க்கலாம். நைஸ் கீப்பர் பின்னாடி விட்டார். ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க பார்க்கலாம். இந்த பால் என்ன பண்ண போகிறாருன்னு அடிச்சிருக்காருங்க. புள்ளேர்னு சரியான ஷாட்டுங்க. கேட்ச்க்கான முயற்சியா? இல்லைங்க, லைனில் தாண்டி விழுந்திருக்கு. இருந்தாலும் 6 தான் ஆச்சு பார்க்கலாம். இந்த பால் என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு டாட் பால் பார்க்கலாம். இந்த பால் என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு அப்படியே இப்போ ஷார்ட் பிச் பால் பனிஷ்மெண்ட் அப்படியே ஆப் சைடு இல்லை சி ஆப் சைடு சிங்கிள் அடிச்சிருக்காரு பார்க்கலாம். இந்த பால் என்ன பண்ண போகிறாரு? ஒரு அருமையான சிக்ஸுங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15-0. அடுத்த ஒரு போர் கலந்தவர் வந்திருக்காரு பார்க்கலாம். வந்த ஃபஸ்ட் பால் என்ன பண்ண போகிறார்? வந்த ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால் ஆட தொடங்கியிருக்காரு. சரியான டாட் பால் பார்க்கலாம். இந்த பால் என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு ஆனந்தர் ஒரு டாட் பால் பேக் பால் ரெண்டு டாட் பால் அடிச்சிருக்காரு பார்க்கலாம். இந்த பால் என்ன பண்ண போகிறாரு? ஃபுல் டாஸ் பால் அடிச்சாருங்க. நான் டேர்னு சரியான சாக் 6. அனதர் ஒரு ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டு ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் அனதர் பேட்ஸ்மேன் கொடுக்குறாரு பார்க்கலாம். இவர் என்ன பண்ண போகிறாரு? இவர் அனதர் ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. இல்லைங்க, ஃபீல்டிங் வச்சுக்காடி ஒரு டாட் பால் ஆயிடுச்சு பார்க்கலாம். இந்த பால் என்ன பண்ண போகிறாரு? அனதர் ஒரு ஒயிட் பால் தோணு லாஸ்ட் பால் போட வந்து பார்க்கலாம். என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு டாட் பால். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23-0. ரெண்டு ஓவர் கம்ப்ளீட். அடுத்த ஓவர் போகிறக்கு நானே வந்துட்டேன். அந்த ஃபஸ்ட் பாலே ஒரு 4 கொடுத்துட்டுங்க. சரியான சைட் அடிச்சிருக்காரு பார்க்கலாம். அடுத்த பால் என்ன பண்ண போகிறாரு? அந்த பால் ஸ்டெயிட்லாம் முடியும். மிஸ் பண்ணிட்டேன் பார்க்கலாம். அவங்க ஏன் சுடிப்பேன்? அவங்களும் மிஸ் பண்ணிட்டாங்க. பவுண்ட்ரி தொடர்ந்து 2 பவுண்ட்ரி போயிருக்கு பார்க்கலாம். இந்த பேலன்ஸ் கட்டுப்படுத்த நினச்சேன். ஆனால் ஐயோ சரியான சட்டுங்க. சட்டம் திருப்பி விட்டாருங்க. இப்படின்னு இதெல்லாம் பார்க்கல. ஃபஸ்ட்டு பாலே 14 ரன் வந்துருச்சு 3 பாலில். இந்த ஒரு பால் டாட் ஆடிருக்கு பார்க்கலாம். இந்த பேலன்ஸ் என்ன பண்ண போகிறாரு? மறுபடியும் ஒரு திரும்பி அடிப்பிருக்க முயற்சி. இல்லைங்க, ஒரு டாட் பால் பார்க்கலாம். லாஸ்ட் பால் என்ன பண்ண போகிறான்னு ஒரு சிங்கிள் எடுத்து வந்திருக்காரு. லாஸ்ட் பால் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்னு. ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. கேட்ச்க்கான முயற்சியாக இல்லைங்க, முடியாது. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 40-0. அடுத்த ஒரு போகிற கமல் ராஜ் அவர் வந்திருக்காரு பார்க்கலாம். அவர் என்ன பண்ணுவோம்? வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் கொடுத்துருக்காருங்க. அப்படியே லெக்கியர் அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான முயற்சி சிங்கிள் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டில் அந்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. வந்த ஃபர்ஸ்ட் பாலே சுற்றியிருக்காருங்க. ஸ்ட்ரெயிட்டில் ஒரு பவுண்ட்ரியாக ஒரு பவுண்ட்ரிங்க மிஸ் ஃபீல்டுங்கட்டி சரி ஒரு பவுண்ட்ரி பையன் தட்டி விட்டாம வந்தால் பார்க்கலாம். இந்த பால் என்ன பண்ண போகிறாங்க? இந்த பால் ஒரு அப்படியே லெக் சைடில் திருப்பி அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான முயற்சியாக இல்லைங்க, ஒரு மிஸ்பீல்ட் பண்ணிட்டாங்க. தினேஷ் சிங்கிள் போக வேண்டியதுன்னு டபுள் ஓடிச்சு. சரி ஓகே, இருக்கிறது தான் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த பால் என்ன பண்ண போகிறேன்? இந்த பால் ஒரு ஒயிட் பாலுங்க பார்க்கலாம். தர்பால் போட வந்திருக்காரு. ஸ்டெயிட்லேயே இல்லைங்க, இப்போ மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு சிங்கிள் பார்க்கலாம். இந்த பால் அனதர் பேட்ஸ்மேன் லைன் இதில் இருக்காரு பார்க்கலாம். இந்த பால் அடிச்சிருக்காரு அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்ட்ரிங்க அருமையான ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு பார்க்கலாம். இந்த பால் நல்லா போடுவோம் நினைப்பாரு. அதே மாதிரி மேலே போய் இருக்கு. கேட்ச்க்கான முயற்சியா? இல்லைங்க, கேட்ச்க்கான முயற்சி இல்லை பார்க்கலாம். 2வது ரன்னுக்கு ஓட முயற்சிக்கிறாரு. ஒரு 2 சின்ன ஒரு இது 2வது ரன் ஓடிட்டாங்க. ஒரு 55-4. அடுத்த ஓவர் போடுற பத்தின சத்தியில் அவர் வந்திருக்காரு பார்க்கலாம். இவர் என்ன பண்ண போறாரு? வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் தொடங்கியிருக்காரு. கீப்பிங் ஸ்பீல் பண்ணங்காட்டி ஒரு சிங்கிள்ங்க பார்க்கலாம். இந்த பால் என்ன பண்ண போறாரு? ஒரு டாட் பால் பார்க்கலாம். இந்த பால் என்ன பண்ண போகிறாங்க? ஒரு பேட் இருக்குங்க. ஒரு அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காரு தினேஷ் பார்க்கலாம். அடுத்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு பார்க்கலாம். இந்த பால் என்ன வந்தால் ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால் அடிக்கிறார். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 59-1. 6வது ஓவர் போடுறதுக்கு பிரதீப் அவர் குமார் வந்திருக்காரு பார்க்கலாம். வந்த ஃபஸ்ட் பால் என்ன பண்ண போகிறோம்? வந்த ஃபஸ்ட் பால் ஒரு விக்கெட் எடுத்து விட்டாருங்க. சரியான பால் விக்கெட்டு கேட்ச் கீப்பர் அனதர் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்லேருந்து ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்துருக்காரு பார்க்கலாம். இந்த பால் என்ன பண்ண போகிறாரு? அனதர் பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. அப்படியே அடித்தார் மாட்டைக்கு. ஒரு 6 முயற்சியா? இல்லைங்க, ஒரு சரியான ஷாட் பார்க்கலாம். இந்த பால் என்ன பண்ண போகிறான்? ஒரு டாட் பால் 2 டாட் பால் அடிக்கிற பார்க்கலாம். இந்த ஷாட்டு இந்த பால் என்ன பண்ண போகிறாரு? திரும்பி விட்டுருக்காரு. அட்டாருங்க பொள்ளேனு ஒரு அருமையான ஷாட்டுங்க. சரியான ஷாட்டு திரும்பி அடிச்சிருக்காரு. 73-2. 6வது கம்ப்ளீட். 7வது ஒரு போறக்கு சத்தியில் வந்து பார்க்கலாம். 9 ரன் தேவை. அந்த ஃபஸ்ட் பால் டாட் பால் அடிக்காரு
பார்க்கலாம். அஞ்சு பாலுக்கு சி 11 பாலுக்கு 9 ரன் தேவை. பார்க்க அந்த பால் என்ன பார்க்குறேன், ஒரு டாட் பால் பார்க்கலாம். ரெண்டு ப்ரெஷர் பவுலர்கிட்ட ஏறி பேட்ஸ்மேன் ஏறுது, ஒரு கீப்பர் மிஸ் பண்ணி ஒரு சிங்கிள் அடிச்சு ஸ்ட்ரைக் ஆனது ஒரு பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. பார்க்கலாம் வந்தால் ஃபஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாங்க. அடிச்சிருக்காரு, கேட்சுக்கான முயற்சியாக இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாரு. பார்க்கல ஆக்சுவலாக அந்த கேட்ச் பிடிக்க வந்தால் ஒரு மிஸ் பண்ணங்காட்டி ரன் அவுட்டு முயற்சி எடுத்து மிஸ் பண்ணி சரியான ரன் அவுட்டுங்க, சரியான ரன் அவுட்டு. பார்க்கலாம் எந்த பால் என்ன பண்ண போகிறாங்க. ஒரு ரன் கணக்காக இருக்குது, இன்னும் 8 ரன் அடிக்கணும். 8 அடிச்சிருக்காரு, ஒரு சிங்கிள். பார்க்கலாம் இந்த பால் அனந்தர் பேட்ஸ்மேன் லைனில் இருக்கார், இந்த பால் சரிப்பாரான்னு பார்க்கலாம். லாஸ்ட் பால் ஒரு விட்டுருக்காருங்க, கேட்சா சிக்ஸா கேட்சுங்க, ஒரு அருமையான கேட்சுங்க, சரியான கேட்ச் எடுத்திருக்காரு கதிரவர். 76 ஆறு பால் 16 ரன் அடிக்க வேண்டிய நிலைமை. ப்ரெஷராக நான் ஒரு சீரானே போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்க்கலாம் ஃபஸ்ட் பால் என்ன பண்ண போகிறேன். அந்த ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு, சிங்கிள் எடுத்து ரெண்டுக்கான முயற்சி இல்லைங்க, அவர் உட மாட்டார், ஏன்னா பால் கையில் வந்துருச்சு. பார்க்கலாம் 5 பாலுக்கு 5 ரன் தேவை. அந்த ஓவர் போட்டிருக்கேன், சரியான ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் தான் சொல்லணும். ஒரு இவர் அனதர் பேட்ஸ்மேன் ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை அனதர் பேட்ஸ்மேன் கொடுக்குறாரு. இன்னொரு 4 பாலுக்கு 4 ரன் தேவை. பார்க்கலாம் இது ப்ரெஷரான பால் பார்க்கலாம், ஓபி பால் விழுந்துருச்சுங்க, ஆனால் சீட்டை கேட்சுக்கான முயற்சியாக ஓடி வராதே பிடிச்சாருங்க, சரியான கேட்சுங்க கதிர், சரியான கேட்ச் பிடிச்சிருக்காரு, சரியான ரன்னிங் கேட்ச் சொல்லணும். அந்த லாங் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து காரணத்துலேருந்து வந்துட்டு சரியான கேட்ச் பிடிச்சிருக்காரு, சரியான கேட்ச் டாட் பால். இப்போ 3 பாலுக்கு 4 ரன் தேவைப்படுற நிலைமை வந்துருச்சு. பார்க்கலாம் இந்த பால் ரொம்பவே ஒரு ப்ரெஷரான இதில் தான் போட வேண்டியதே இருக்குது. பார்க்கலாம் இந்த பால்னாச்சு வைக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் போடுறோம். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாரு, அப்படியே ஒரு சிங்கிளுக்கான முயற்சியாக கட்டியிருக்காரு. கேப்பாக தான் போயிருக்கு, 2 ரன் ஓடுறாங்க, 2 ரன் அவுட்டுக்கான முயற்சியா, 2 அவுட்டுக்கான முயற்சி இல்லைங்க. அப்புறம் கம்பரில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு சின்ன இதாகிடுச்சு. பார்க்கலாம் அது சரியாக தெரில 2 அவுட்டாலேன்னு, 2 அவுட்டு தினேஷ் கேட்டிருக்கிறப்ப நாட் அவுட் நம்பர் சொல்லிட்டாரு. பார்க்கலாம் அடுத்த பால் என்ன பண்ண போகிறாங்க. இன்னும் 3 ரன் நினைக்கிறேன், ஒரு டாட் பால் இல்லைங்க, ஒரு விக்கெட். ஒரு அருமையான பேட்டரி போயிருக்கு, ஒரு கீப்பர்ட்டு கேட்குறாங்க, சி இலக்கம்பர்ட்டை ஒன்று 3 கொடுத்துட்டாரு விக்கெட். பார்க்கலாம் இன்னும் 1 பாலுக்கு 3 ரன் அடிக்க வேண்டிய நிலைமை. லாஸ்ட் பால், லாஸ்ட் பால் போட வந்திருக்கேன், அனதர் புது பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. லாஸ்ட் பால் இப்படி போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் ஒரே ஒரு சின்ன ப்ரெஷர் மாதிரி இருந்திருக்கு. பார்க்கலாம் இப்படி இருந்தாலும் இந்த 1 பால் 3 ரன், 1 பால் டாட் ஆகிட்டு நம்ம மேட்ச் ஜெயிச்சிடலாம், இல்லைன்னா இதான் அதான் ட்ரா மேட்ச்க்கு வாய்ப்பு, சரி அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு இது. பார்க்கலாம் போட வந்திருக்கேன், ஒரு யாருக்கிற பாலுங்க, கீப்பர் காலில் பட்டு போயிடுச்சுங்க. ஐயோ பரவாயில்ல, ரன் அவுட்டுக்கான முயற்சியாக இல்லைங்க, 2 அவுட்டும் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஸோ எல்லாமே சரி டென்ஷன் ஆகிடுச்சு இந்த மேட்ச்சு. மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டை ஆகிடுச்சு மேட்ச்சு, 2 ரன்னில் 1 ரன் ஈக்குவல் எடுத்த மேட்ச் டை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ கம் சந்திக்கலாம் மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.